அவளோட லிப்ஸ் அதுவும் ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்தது நான் பார்த்ததுல எனக்கு என்ன ஆச்சு நான் வந்து அவ அவகிட்ட லவ்ல விழுந்துட்டேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசி நடக்காங்க இந்த மாதிரி உனக்கு தெரியுமா ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் வந்து இங்க வந்திருக்கானா அவன் வந்து எப்படி இருப்பானோ இப்படி இவங்களும் பேசி நடக்க இந்த சைடு நம்ம டீச்சரும் அந்த பையனை பார்த்து சொல்றாங்க நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி போன ஸ்கூல் வேணா உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா உனக்கு இங்க செட் ஆயிடும் இப்படின்னு அவரும் உள்ள போயிடாரு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பையனுக்கும் என்ன ஆச்சு அவனும் ரொம்பவே பயந்து நடக்கான் ஆனா அதுக்கப்புறம் எப்படியா அந்த டோரையும் ஓபன் பண்ண உள்ள இருக்க டீச்சரை அழுதுன்னு இருக்காரு இந்த மாதிரி ஈவன் தான் நம்மளோட புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பையனும் ரொம்பவே சோகமா இருக்கான் இதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்க இப்பதான் அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி என்ன பார்த்து நீங்க தப்பா நினைக்கலாம் அது இல்லாமல் என்ன பார்த்து நீங்க பரிதாக கூட பண்ணலாம் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா என்னோட முடியை வச்சு சொல்லலாம் என்னோட நிலம வந்து எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த டீச்சராக சொல்றாரு ஏ தம்பி நீ வந்து கவலைப்படாத இந்த ஸ்கூல்ல நீ வந்து புது புது மெமரிஸை வந்து உருவாக்கு அதனால நீ அதை பற்றிலாம் கவலைப்பட்டுன்னு இருக்காத ஏன்னா எனக்கு வந்து உன்னோட நிலைமை நல்லாவே புரியுது தம்பி இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அழுதுனே சொல்றாங்க நீ வந்து கவலையப்படாத இந்த மாதிரி நாங்க எல்லாருமே உங்க கூட நல்லா பழகுவோம் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டும் இப்பதான் அவனோட ரியல் பேஸே காட்டுறான் இந்த மாதிரி இந்த ஹியூமன்ஸ் இவங்க எல்லாம் எவ்வளவு பைத்துக்காரங்களா இருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பொய் சொன்னேன் அதுக்கு எப்படி அழுதுனு இருக்காங்க இவங்க எல்லாம் உண்மையிலேயே பிள்ளைக்கா பசங்க தான் இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் ஏதோ வந்து நோட்டீஸ் பண்றாரு அவரும் கையை விட்டு அங்க எடுக்க அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அவன் மேலே இருந்தது ஒரு விக்கு தான் அந்த பையனுக்கும் அங்க நிறையவே முடி இருக்கு இதெல்லாம் பார்த்து அந்த டீச்சர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு நம்ம ஹீரோவும் அங்க சிச்சின் இருக்கான் இதுக்கப்புறம் அந்த டீச்சரை சொல்றான் ஏ அக்காச்சு நீ வந்து என்ன ரொம்பவே கலாச்ச்ட இந்த மாதிரி நான் சொட்டியா இருக்கிறத வச்சு ஏதோ உனக்கும் அந்த தான் மூடி இருக்குன்னு நான் கம்மன் இருந்தேன் ஆனா நான் இனிமேல உன்னை விட்டு வைக்க மாட்டேன் உனக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா அங்க பயந்து போயிடறான் அப்பெல்லாம் ஒன்னும் பண்றாதீங்க ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது இந்த மாதிரி திடீர்னு என்னோட முடி வந்து பெருசாகிடுச்சு இப்படி சொல்லிட்டு அவனும் உன்னோட முடி எல்லாமே அங்க பிச்சு போட ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாத்தன நம்ம டீச்சரும் அங்க பயங்கரமா அடிக்கிறாரு இதெல்லாம் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு மாதிரியா அங்கேயே உட்காந்துறாங்க இதெல்லாம் பண்ணக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ அக்காச்சோ அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு

வெளில வர மாதிரி பண்ணிருக்கான் அவனும் அங்கே விழுந்துட்டு இந்த மாதிரி என்னோட இதயமே வெளில வந்த மாதிரி இருக்கு இந்த வித்தியாசமான ஃபீலிங் இது எங்கல இருந்து தான் வருதோ இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பெஞ்சில உட்கார்ந்து இருக்கான் அங்கேயே நம்மளாலும் யோசனை இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்றது நான் வந்து அந்த பொண்ணு கூட பேசட்டா இல்லன்னா அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டா ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்பவே அழகா இருக்கா என்னோட லவ் போய் நான் கன்ஃபர்ஸ் பண்ணுவா நான் ஒண்டி அந்த பொண்ணோட லவ்ரா மாட்டேன்னா அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையை வேற லெவல மாறிடும் ஏன்னா அவன் ரொம்பவே கியூட்டா இருக்கா அதுவும் இல்லாம அவ இன்னசென்டா இருக்கா அதுவும் இல்லாம ஆடாரபுளா இருக்கா இதுக்கப்புறம் அவனும் அந்த பொண்ணை பத்தி ஃபேண்டசியா நினைச்சு பாக்க பாக்குறான் இதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு அவனு சொல்றான் இந்த மாதிரி எனக்கு டைம் இல்ல நான் வந்து இனிக்கே சொல்றா இல்லன்னா எவனா சுத்த முந்திப்பான் அதனால நான் வந்து சொல்லட்டா இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கே ஒரு பையனும் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றான் அவனும் அங்க பயங்கர மாதிரி ப்ரொபோஸ் பண்றான் இருந்தாலும் அந்த பொண்ணு அங்க மடங்குன மாதிரியே இல்லையே அதுவும் சொல்லிடுது இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு அதுல இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல இதை பார்த்து அந்த பையனும் அங்க சோகமாயிடறான் என்ன நீ சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட யோசிக்கணும்னு கூட வத்தோம்ல ஆனா அந்த பொண்ணு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லனா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுறா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டயும் ஒருத்தன் வரான் அவனும் அங்க வந்துட்டு உன்னோட பேர் அக்காச்சு தானே என்னோட பேர் தானிகா யூயா இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி இங்க ரொம்பவே நாய்ஸியா இருக்குல்ல அந்த பகத்துல இருக்கானே அந்த பையனுக்கு வேற வேலையே வேலையில இந்த மாதிரி எந்த பொண்ணு கிடைச்சாலும் இப்பதான் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் ஆனா எப்பவும் தான் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடுவான் இதுக்கப்புறம் அந்த பையனும் அங்க வந்து சொல்றான் வழக்கம் போலதான் பா நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம இரட்டாவும் அவங்க ரெண்டு பேருமே அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்களும் வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம இரட்டாவும் சொல்றான் ஏய் நம்ம மூணு பேருக்குள்ளேயே ஒண்ணு ஒத்து போகுது இதே மாதிரி நம்மளுக்குள்ள ஒத்து போக ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி நம்ம மூணு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இரட்டாவும் அவன் சொல்றான் ஹே அக்காச்சு உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா என்கிட்டயே கேளுப்பா இந்த மாதிரி நான் எதுவும் அந்தாலும் நான் சொல்றேன் அதுக்காக தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இதெல்லாம் கேட்ட நம்ம அக்காச்சும் கேக்குறான் ஆமா என் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்தது அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா ஓ அத பத்தி கேக்குறியா அதோட பேரு ஆமானி லில்லி அந்த பொண்ணு உணமா தான்ப்பா ஒரு டிரான்ஸ்பர்டு ஸ்டூடெண்ட் அதுவும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் அவ ஃபாரினர்னு நினைக்கிறேன் ஏன்னா அவளை பார்த்தாலே தெரியல அவ வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கா இதை கேட்ட நம்ம ஹீரோ அங்க கேக்குறான் ஆமா அது என்ன ஃபாரினர்னா என்ன அதாவது ஃபாரினர்னா ஒண்ணும் இல்ல அதை நீ எப்படி தெரியுமா இந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஏஞ்ச மஞ்சளுக்கு சமன் வச்சுக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க கடுப்பாயிடறான் ஏ அக்காச்சு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து அந்த பொண்ணு கூட ப்ரொப்போஸ் பண்ணலாம் தானே நினைக்கிறேன் ஆனா நீ வந்து எதுக்கும் ஜாக்கிரதையா பண்ணுப்பா ஏன்னா நான் பண்ணியே நான் அஞ்சு வாத்தியா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிச்சு ஆனா இருந்தாலும் நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கல இந்த மாதிரி நான் திரும்பவும் போவேன் என்னோட லீலி சேனை நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி எனக்கு ஆக்குவேன் இப்படி சொல்லிட்டு அவனை அங்க போக ஆரம்பிக்க இதை பார்த்து நம்ம டானிக்காவும் அங்க இழுக்க ஆரம்பிக்கிறான் ஏய் உனக்கு ரிஜெக்ட் ஆனது பார்த்துலயே எதுக்கு போய் திரும்பவும் ரிஜெக்ட் ஆகுறேன் இதுக்கப்புறம் அவனை அங்க பூச்சிக்கு நேரத்தில் இருக்க இந்த சைடு நம்ம ஹீரோ உதக்காட்டாங்க அவனும் அங்க டீமன் மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்றான் ஆமா நீ லில்லி உன் கூட கண்டிப்பா நான் க்ளோஸ் ஆவேன் இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சும் அதை காட்டுறாங்க அவனும் அங்க ரோட்ல நடந்து போய் நடக்கான் இப்படி அவனும் நந்து வந்து நடக்கும் போது திடீர்னு நம்ம லில்லியும் அவங்க வந்து இச்சிடறா இதை பார்த்த நம்ம அக்காச்சும் அவங்க ஷாக் ஆயிடுறான் ஆமா லில்லி நீ வந்து இங்கே என்ன பண்ற அதுவும் இந்த சந்தில என்ன பண்ணிருக்க ஓ அதுவா நான் வந்து தெரியாதனமா இந்த சந்தில வந்து தொலைஞ்சு போயிட்டேன் வேற ஒன்னும் இல்ல இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நம்ம அக்காச்சுவோ அங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் இது வந்து கரெக்டான வாய்ப்பா இருக்குமா இந்த பொண்ணு எனக்கு காக்குறதுக்கு நான் வந்து ப்ரோபோஸ் பண்றா இப்படி யோசிச்சுக்கப்புறம் அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ணலான்னு ஏதோ ஒன்னு சொல்றான் ஆனா ப்ரொபோஸ் பண்றதுக்கு பதிலா அவன் வேற ஏதோ ஒன்னு சொல்லிடுறான் இதெல்லாம் கேட்ட இருக்க அவளும் அங்க ஸ்மைல் பண்றா ஹே அக்காச்சு நான் நஞ்சு பார்த்ததோட நீ வந்து ரொம்பவே பனியா இருக்க இதுக்கப்புறம் அவளோ சொல்றா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா என்னோட பேரு ஆமா நீ லிலி ஏன்னா நீ ஷார்ட்டா லிலின்னு கூப்பிடலாம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க கை குலுக்கிக்க இப்பதான் நம்ம அக்காச்சுவே அங்க பாக்குறான் நம்ம லில்லியோட ஸ்லீவ்ஸும் அங்க கிழிஞ்சிருக்கு ஆமா இது வந்து எப்படி கிழிஞ்சது ஏதாச்சும் பிரச்சனையா என்ன இதை கேட்டக்கப்புறம் அவளும் கொஞ்சம் பயந்து போயிடுறா ஆனா அதுக்கப்புறம் தான் அவளே அங்க வார்த்தையை மலுப்ப ஆரம்பிக்கிறா ஏன் நம்ம வெளியில சுத்த கூடாது இப்படின்னு அவளை கேட்க இது கிட்ட நம்ம அங்க ஊருக்கு போயிடுறான் என்னது அப்படியா அப்பனா கண்டிப்பா போலாம் இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போய் நிற்க அப்பதான் அவளே அங்க சொல்றா இந்த மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டுல வாழ்றாங்க நான் வந்து இங்க தனியா தான் வாழ்றேன் என்னது நீயம்மா அப்படியே தான் நானும் இதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே நடந்து போய் நிற்க ஆனா அங்க சிக்னல் உழுந்தது ஆனா நம்ம லில்லி வந்து அந்த சிக்னலை பார்க்காம அப்படியே போயிடறா இதனால அந்த ரோட கிராஸ் பண்ண திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரக்கும் வந்து நிற்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் ஐயோயோ நம்ம லில்லிய நம்ம தானே காப்பாத்தணும் இப்படின்னு அவனை காப்பாத்தலான்னு போவேன் ஆனா ஒரு கட்டத்தில் அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி என்னால் காப்பாற்ற முடியாது போலயே ஏன்னா அந்த ட்ரக்கு ரொம்பவே கிட்ட வந்துச்சு இப்போ என் கையிலையும் வேற வழி இல்லை இப்போ வந்து நான் அதுவாக தான் மாறணும் போல இப்படி சொன்னக்கப்புறம் அவனோட கண்ணு அவங்க டீமனோட கண்ணு மாதிரி மாத்து இப்படி மான் அத்தசைக்குனே அந்த ட்ரக்கை தான் காட்டுறாங்க அதுவும் அங்கே நொறுங்கி கிடக்குது நம்ம அக்காச்சோ தான் அங்கே லில்லியை காப்பாத்திருக்கான் நம்ம லில்லியோ நம்ம அக்காச்சோ பார்த்து கேட்குறா ஹே அக்காச்சோ உனக்கு வந்து எதுவும் ஆகலைல எனக்கா எனக்கு வந்து எதுவும் ஆகல என்ன கொஞ்சோண்டு அடிபட்டு இப்படி ஒன்னு சொல்லும் போது இப்போதான் அவனோட கண்ணியோ நம்ம லில்லி வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணக்கப்புறம் அவளும் ஒரு பயங்கர மனசு கையில கொடுக்குறா இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் அந்த ஆக்சிடென்ட பாத்துட்டு அங்க நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க ஆளுங்களும் கத்துறாங்க யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களும் ஓடி வந்து ஒரு பார்க்ல உட்காந்துக்கிறாங்க அங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்ம லில்லி விடாம கேக்குறா இந்த மாதிரி உனக்கு எந்த விதமான அடியும் படல இல்ல இல்ல நான் அதான் சொன்ன இந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் அதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கேக்குறா ஆமா அக்கச்சு இந்த மாதிரி நீ யாருதான் ஏன்னா உன்னோட கண்ணு அதுவும் இல்லாம உன்னோட காது இதெல்லாம் அங்க வியடா இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்

ஏரியத்துக்கு எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு மிஷன் கிடைச்சது அதனால தான் நான் இங்க வந்தேன் இந்த மாதிரி என்னோட டீமன் ரியலம் அந்த உலகத்துல வந்து எல்லாமே சரியாவே இல்ல அதாவது அங்க வந்து டேஞ்சரான விஷயம் எல்லாம் நடந்து இருக்கு நான் அதெல்லாம் தடுக்கணும் அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி நான் ஒண்டி அதை தடுக்கலன்னா அவ்வளவுதான் இந்த மாதிரி எங்களோட டீமன் ரிலையம் இது வந்து மொத்தம் அழிஞ்சிரும் நான் வந்து அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அதுவும் இல்லாம நான் வந்து ஒருத்தங்களை தேன இருக்கேன் அதாவது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி இதெல்லாம் கேட்ட நம்ம லிலி அங்க கேக்குற அப்பனா நீ தேடிட்டியா இல்ல இல்ல அந்த பர்சனா நீ வேணா இருக்கியா இதை கேட்ட நம்ம லிலிய கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா என்னது அதுக்குள்ளேயவா அதுவும் நானா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஏன்னா அதுல வந்து நீ ரைட் ஹேண்டலா இருக்க மாட்டேன் இந்த மாதிரி நீ எனக்கு மோட்டிவேட் பண்ண வண்டி போதும் அதனால நீ வந்து பயப்படாத நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வண்டி போதும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம லிலிய சொல்றா நான் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ஏன்னா நீ வந்து என்ன சூஸ் பண்றியா ஏன்னா நான் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ்டா இருக்கேன் ஏன்னா நான் நஞ்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இந்த உலகத்துல டீமன் கூட வாழ்ந்து அதுவும் இல்லாம நான் வந்து இது வரைக்கும் டீமன்ஸ் பத்தி நினைச்சிருந்தேன் ஆனா அது மாதிரிலாம் நீ இல்ல ஏன்னா நீ ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க அதுவும் இல்லாம கைண்டா நீ ஹெல்ப்பும் பண்ற அதனால நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய பர்சனாக என்ன ஏன்னா எனக்கு எந்த விதமான விஷயத்தையே ஒழுங்கா பண்ண தெரியாது அதுவும் இல்லாமல் என்னால் உனக்கு என்ன பண்ண முடியும் அதை பற்றிலாம் நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நீ வந்து ரொம்பவே அழகா இருக்க அதுவும் இல்லாமல் க்யூட்டாக இருக்க உன்ன வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் என்னது நான் வந்து க்யூட்டாக இருக்கேண்ணா அப்போல்லாம் நான் வந்து உன்னோட டீமர் ரிலேம் அந்த உலகத்துக்கு நான் வந்தா நீ இந்த மாதிரி அங்கே இருக்க ஆளுங்களை என்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சா அப்போ வந்து நீ என்ன பண்ணுவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி நீ ரொம்பவே அழகாக இருக்க உன்னெல்லாம் யார் ஹேட் பண்ணுவா இதெல்லாம் கேட்டினருக்கா அவளோ சொல்கிறா அப்போ சொன்னா இப்போவுமா எப்படி சொன்னா அத்த செகண்டே அவளும் அவளோட பவர் யூஸ் பண்ண இதனால அங்க இருக்க செயினால நம்ம அக்கு அங்க கட்டி போட்டுறா கட்டி போட்டக்கு அப்புறம் அவள சொல்றா உன்ன மாதிரி ஒரு பைத்தக்கார என்ன நான் பார்த்ததே இல்ல இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம அக்காச்சும் அவனுக்கு ஒன்னும் புரியல ஆமா நீ வந்து உண்மையிலே யாருதான் இப்படி சொன்ன அத்த செகண்டே இப்போ அவளுக்கு அங்க விங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இப்பதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி நம்ம லீலி இருக்கால அவ வந்து ஒரு ஏஞ்சல் இத பார்த்த நம்ம அக்குனால அவனையும் நம்ப முடியல அவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான் இத பார்த்து அவளும் அங்க சீச்சின் இருக்கா ஹே உன்னோட ரியாக்ஷன் அது வந்து ரொம்பவே பண்ணியா இருக்கு ஏன்னா நீ வந்து ஒரு பைத்தியக்காரன் ஏன்னா நீ வந்து ஒரு ஏஞ்சல் கையில வந்து உன்னோட ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிட்டு இருக்க இதெல்லாம் அந்த கேட்டிருக்கேன் விட்டு வெளியில வரலாம் ட்ரை பண்ணிருக்கான் ஆனா அவன் எவ்வளவு ட்ரை பண்றான் இருந்தாலும் அவனால வெளிலயே வர முடியல இதெல்லாம் பாத்துன சொல்றான் இந்த மாதிரி நீ வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்றது எல்லாமே வேஸ்ட் தான் ஏன்னா எங்களோட வேர்ல்டு ஏஞ்சல் இல்லியம் அங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஞ்சல் அது நான் தான் ஆமா எனக்கு நீ இப்பதான் ஒரு விஷயம் என்ன போகுது நீ வந்து என்னோட ஸ்லீவ் பத்தி கேட்டல இது எப்படி கிழிஞ்சதுன்னு சொல்ல போனா நான் வந்து அந்த சந்தில போய் நின்றேன் அப்பதான் அங்க ஒரு டீமெண்ட் ஆகியோ நான் பார்த்தேன்

அவனை திரும்பவும் செயின்ல மாட்ட வச்சுட்டு அங்க பார்த்தா திரும்பவும் போட்டு போட்டு பயங்கரமா அடிக்கிறா இதுக்கப்புறம் அவளும் அங்க சொல்றா இந்த மாதிரி எனக்கு வேற வழி இல்ல உன்ன மாதிரி டீமன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பியூரிஃபை பண்ணி தான் போல இப்படி சொல்லிட்டு அவளோட கையிலயும் ஒரு கத்தி எடுக்கிறா கத்தி எடுத்துட்டு அங்க கொள்ளலான்னு ஒரு இதை பார்த்து நம்ம அவளும் நினைக்கிறான் இந்த மாதிரி அவ்வளவுதான் சோடி முடிஞ்சது இப்படி இவனும் பயந்து நினைக்க அப்ப யாரோ ஒருத்தங்க இவன் காதல ஊதுற மாதிரி இருக்கு யாரு அதுன்னு பார்த்தா நம்ம லில்லி தான் நம்ம லில்லியும் ஊதிட்டு சொல்றா இந்த மாதிரி நான் உன்னை கொல்லப்பா ஏன்னா நான் அப்புறமா உன்னை பியூரிஃபை பண்ணிக்கிறேன் நான் நீ என்ன பியூரிஃபை பண்ணலன்னா இப்போ என்ன கைட்டி விட நான் வந்து போறேன் இல்ல 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 இன்னமும் என்னோட வேலை இன்னும் முடியல இனிமே நான் உன்னை கவனிக்க போறேன் அதாவது நீ என்னென்ன பண்றது எல்லாத்தையும் நான் நோட்டீஸ் பண்ணுவேன் அதாவது நீ வந்து கூப்பிட்டல இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனு அதே மாதிரி இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அது இல்லாம நான் வந்து உனக்கு ஒரு கால் அறிய மாட்ட போறேன் இதை அப்புறம் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம அக்கா சொல்லுவாங்க கத்த ஆரம்பிக்கலாம் நான்லாம் ஒரு ஏஞ்சலுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் இதெல்லாம் கேட்டு நம்ம லிலி அங்க கியூட்டா சொல்றா ஏ அக்காச்சு நீ வந்து என்ன லவ் பண்ணல அதுவும் இல்லாம என் கையில ப்ரொபோஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ண இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் பண்ணுங்க வெறுப்பாயிரான் இந்த மாதிரி நீ எனக்கு அதை பண்ணி காட்டாத சரி சரி இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா இல்லையா ஏன்னா நீ ஹெல்ப் பண்ண வேண்டிதான் என் கிட்ட நீ தப்பிக்க முடியும் இதெல்லாம் கேட்டக்கப்புறமும் நம்ம அக்காச்சு வந்து அங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்லையா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவளும் அங்க கடுப்பாயிரா இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சுவோட ஒரு போட்டோ எடுத்து சொல்றா இந்த மாதிரி இந்த போட்டோவை பார்த்தல இத ஒண்டி நான் சோஷியல் மீடியா யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயும் நான் பறவை விட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் உன்னோட நிலமையே எம்பாரஸ் ஆயிடும் அது நல்லா ஒத்துக்கிறியா இல்லையா இது கேட்ட நம்ம அக்காச்சுக்கு அங்க வேற வழியே இல்லையா இதனாலே அவனும் சொல்றான் சரி சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம லிலியா அந்த காலர் எடுத்து சொல்றா இந்தா இந்த காலரை வந்து நான் மாட்டாம விட மாட்டேன் இதெல்லாம் கேட்டு இருக்கா அவனு சொல்றான் இந்த மாதிரி காலர் வண்டி வேணாம் வேணாம் இருந்தாலும் அவ விடாம அங்க பார்த்தா காலரை மாட்ட ஆரம்பிக்கிறா இப்படி இவ்வளவு மாட்டின் இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம அக்காச்சும் ஒரு விதமா சவுண்ட் எல்லாம் விட்டுனு இதெல்லாம் கேட்டு நம்ம லில்லியா சொல்றா ஆஹா பரவாயில்லையே இந்த சவுண்டு நல்லா இருக்கு இதுக்கப்புறம் அவளோ எது எதோ பண்ணி அந்த காலரை நம்ம அக்காச்சுக்கு அங்க மாட்டி விட்டுறா பரவாயில்ல நீ வந்து இப்போ என்னோட ஸ்லேவா மாறிட்ட இப்படி சொன்னக்கப்புறம் அவளோ ஒரு பயங்கரமான ஸ்மைல கொடுக்குறா ஹீங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அது இல்லாம இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு வித்தியாசமான அனிமையா இருக்கு சோ தான் நான் இதை எடுத்து போடுறேன் சோ மறக்காம நிறைய லைக்கும் நிறைய கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் என்னால சீக்கிரமா மத்த வீடியோஸ் எடுத்துட்டு வர முடியும் சோ இது கத்த ஒரு எபிசோட்ல வேணும்னு நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த ஒரு எபிசோட்ல நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோடை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சேனரா